நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்று மார்கழி மாதத்தில் சிவபெருமானுக்கு ரொம்பவே விசேஷமான ஆருத்ர தரிசனம் பற்றி பார்க்க போறோம். ஆருத்ர தரிசனம் அப்படின்னா என்ன? ஏன் நடராஜர் சிலை இருக்கிற கோவில்ல எல்லாம் மிகப்பெரிய திருவிழா கொண்டாடுறாங்க? அப்படி அன்னைக்கு என்ன நடந்துச்சு? நடராஜரோட கால் அழகை பார்க்க ஏன் பல கோடி மக்கள் காத்து கிடக்குறாங்க? விஷ்ணு பகவானையே தாங்கும் ஆதிசேஷனே சிவபெருமானை தரிசனம் செய்ய சாதாரண மனிதரா பிறந்து பல வருடம் காத்து கிடந்து சிவபெருமான தரிசனம் செஞ்ச கதை தெரியுமா? திருவாதிரை அன்னைக்கு ஏன் களி செஞ்சு சாமி கும்பிடுறாங்க? களி செஞ்சு வழிபட்டால் என்ன பலன் கிடைக்கும் என்றும் திருவாதிரை அன்று நடந்த பல சுவாரஸ்யமான தகவல்களையும் இந்த ஒரே வீடியோல நீங்க தெரிஞ்சுக்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோவை முழுசா பாருங்க. அதுக்கு முன்னாடி நீங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்ப வீடியோக்குள்ள போங்க. மார்கழி மாதம் பௌர்ணமியோடு திருவாதிரை நட்சத்திரம் கூடி வரும் நாளன்று திருவாதிரை திருவிழா ஆருத்ரா தரிசனம்னு வெகு விமர்சையா கொண்டாடுறோம். ஆருத்ரா என்ற வடமொழி சொல் தமிழில் ஆதிரை என்று அழைக்கப்படுகிறது. அதோடு திரு என்ற அடைமொழி சேர்த்து திருவாதிரைன்னு சிறப்பாக கொண்டாடுறாங்க. திருவாதிரை அன்று நடராஜ பெருமானுக்கு சிறப்பு அபிஷேகம் ஆராதனைகள்லாம் நடக்கும். இந்த ஆனந்த தாண்டவ திருநாளில் சிவபெருமான் ஆடும் நடராஜர் நடனத்தை காண சிதம்பரத்திற்கு சென்று தரிசிப்பது முக்தியை தரும். சிவபெருமானுக்கு உகந்த நட்சத்திரம்தான் திருவாதிரை. முதன் முதலில் ஆருத்ரா தரிசனம் எங்கு கொண்டாடினாங்க தெரியுமா? திரு உத்தர கோச மங்கை. இங்குதான் முதன் முதலில் ஆருத்ரா தரிசனம் கொண்டாடப்பட்டது. நவரத்னங்களில் ஒன்றான பச்சை மரகதம் இயற்கையாகவே மிக மென்மையானது. ஒளி ஒளி அதிர்வுகளை தாங்க முடியாத தன்மை கொண்டது. மத்தளம் முழங்க மரகதம் உடைப்படும் என்ற சொல்லிற்கு ஏற்ப ஒளி ஒளி அதிர்வுகளிலிருந்து இந்த சிலையை பாதுகாக்கிறாங்க. ஆண்டுக்கு ஒரு முறை திருவாதிரை திருநாளில் மட்டும் பக்தர்கள் தரிசனத்திற்காக சந்தனம் கலைக்கப்பட்டு அன்று இரவே மீண்டும் சந்தனம் பூசுவது இந்த கோவில்ல ஒரு வழக்கமாய் இருக்கு. இந்த திருவாதிரை திருநாளில் திரு உத்தர கோச மங்கையில் சந்தனம் களையப்பட்ட நிலையில் மரகத நடராஜரை தரிசனம் செய்யலாம். நாளை ஆருத்ர தரிசனத்தை முன்னிட்டு காலை 32 வகையான அபிஷேகங்கள் செய்யப்படும். 32 வகையான அபிஷேகங்கள் முடிந்ததும் தீபாரதனை நடக்கும். அதன் பிறகு வேறு எங்குமே நடைபெறாத வகையில் சிறப்பாக ஒன்று நடைபெறும். அது என்ன தெரியுமா? சுவாமிக்கு 32 வகையான அபிஷேகம் செய்ததும் பசி எடுத்துடுமா? அதனால திரு உத்தர கோச மங்கையில் மட்டும்தான் அபிஷேகம் முடிந்ததும் நெய்வேத்தியம் பண்ணி அதற்கு பிறகு அலங்காரம் செய்வாங்க. அடுத்ததா ஆருத்ர தரிசனம் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் மற்றொரு ஸ்தலம் சிதம்பரம் நடராஜர் கோவில். இங்கே ஒவ்வொரு வருஷமும் ஆணி மாதம் ஆணி திருமஞ்சன விழாவும் மார்கழி மாதம் ஆருத்ர தரிசன விழாவும் வெகு விமர்சையாக கொண்டாடப்படும். இந்த இரண்டு விழாக்களிலும் மூலவர் நடராஜரும் சிவகாம சுந்தரி அம்பாலும் உற்சவராக வெளியே வந்து தன்னுடைய பக்தர்களுக்கு காட்சியளிப்பாங்க. இப்படிப்பட்ட சிறப்பை வேறு எந்த கோயிலையும் பார்க்க முடியாதுங்கிறதால இந்த விழாவை காண தமிழகம் முழுவதிலுமிருந்து ஆயிரக்கணக்கான பக்தர்கள் சிதம்பரத்திற்கு வருகை தருவாங்க. சிதம்பரத்தில் நடராஜர் ஆனந்த நடனம் ஆடிய இடத்தை சிற்றம்பலம் அப்படின்னு சொல்வாங்க. சிதம்பரம் நடராஜருக்கு சபாநாயகர், கூத்தப்பெருமான், நடராஜர், விடங்கர், மேரு விடங்கர், தட்சிண மேரு விடங்கர், பொன்னம்பலம், திருச்சிற்றம்பலம் என்றெல்லாம் பல பெயர்கள் உண்டு. சிதம்பர ரகசியம் என்று கூறப்படும் பகுதியில் தங்கத்தால் ஆன வில்வ மாலை தொங்கும் காட்சியை தரிசனம் செய்தால் முக்தி கிடைக்கும். இதைதான் பார்க்க முக்தி தரும் தில்லை அப்படின்னு சொல்வாங்க. பஞ்சபூத ஸ்தலங்களில் சிதம்பரம் ஆகாய ஸ்தலமா அமைஞ்சிருக்கு. இப்படிப்பட்ட பல சிறப்புகள் வாய்ந்த ஆருத்ர தரிசனமான நடராஜரின் நடனத்தை காண வைகுண்டத்திலிருந்து பூலோகம் வந்த ஆதிசேஷனுக்கு சிவபெருமான் தரிசனம் கொடுத்தாரா இல்லையான்னு தெரிஞ்சுக்கலாம். பார்க்கடலில் பள்ளி கொண்ட விஷ்ணு பகவான் ஒரு நாள் ரொம்ப மகிழ்ச்சியா இருப்பாரு. இதை பார்த்த ஆதிசேஷன் விஷ்ணு பகவானே, உங்களுடைய மகிழ்ச்சிக்கு காரணம் என்னன்னு கேட்க, அப்போது விஷ்ணு பகவான் ஆடல் வள்ளலான சிவபெருமானின் நடனத்தை திருவாதிரை நாளன்று நான் கண்டேன். நடராஜராக சிவபெருமான் ஆடிய திருத்தாண்டவமே என்னுடைய மகிழ்ச்சிக்கு காரணம்னு சொல்லியிருக்காரு. நாராயணரையே மகிழ்ச்சியில் ஆழ்த்திய சிவபெருமானின் ஆனந்த தாண்டவத்தை காண ஆதிசேஷனுக்கு ஆவல் அதிகமாயிருக்கு. தன்னுடைய ஆசையை விஷ்ணு பகவான் கிட்ட சொல்ல அவரோ ஆதிசேஷனுக்கு ஆசை அளித்து பூலோகத்திற்கு அனுப்பி வச்சிருக்காரு. பூலோகத்தில் பதஞ்சலி முனிவராக அவதரித்தார் ஆதிசேஷன். பாதி முனிவராகவும் பாதி பாம்பாகவும் உருவம் எடுத்து பூலோகத்தில் தவம் இருப்பாரு. பல ஆண்டுகளாக தவம் செய்து தவம் நிறைவு பெறும் காலம் வந்தது. இப்படி தவம் செஞ்சிட்டு இருக்கும் போது பதஞ்சலி முனிவர் முன்பு சிவபெருமான் தோன்றி காட்சியளிப்பாரு.
பதஞ்சலி முனிவர் முன் தோன்றிய சிவபெருமான் நீர் என்னை நோக்கி தவம் செய்வதைப் போலவே வியாக்கிரபாத முனிவரும் என்னை நோக்கி தவம் செய்து கொண்டிருக்கிறார். நீங்கள் இருவரும் தில்லை வருவீர்களாக. உங்களுக்கு யாம் திருத்தாண்டவ திருக்காட்சியை காட்டி அருள்வோம்னு சொல்லி அந்த இடத்தை விட்டு மறைஞ்சிருக்காரு. பதஞ்சலி முனிவரும் வியாக்கிரபாத முனிவரும் சிதம்பரம் தில்லை நடராஜர் கோவிலுக்கு வந்து சேர்ந்திருக்காங்க. இந்த உலகமானது நிலம், நீர், காற்று, ஆகாயம், நெருப்பாலானது. ஆனால் இவை அனைத்திற்கும் ஆதாரமாக இருப்பது எம்பிரான் சிவபெருமானின் ஆனந்த நடனம்தான். இறைவன் அசைவதால் தான் இந்த உலகமே அசைகிறது. நான் அசைந்தால் அசையும் அகிலம் எல்லாமே என்பதைப் போல சிவபெருமானின் நடனம்தான் இந்த உலகை ஆட்டுவிக்கிறது. சிதம்பரத்தில் வியாக்கிரபாத முனிவரும் பதஞ்சலி முனிவரும் சிவபெருமானின் நடராஜரின் ஆனந்த தாண்டவத்தை கண்டு மகிழ்ச்சி அடைஞ்சிருக்காங்க. மார்கழி திருவாதிரையான அன்று சிவபெருமானின் நடனத்தை கண்டால் தீராத நோய்களும் பாவங்களும் விலகும். தில்லையில் சிவபெருமானின் நடனத்தை பார்க்க முக்தி கிடைக்கும். அடுத்து இந்த திருவாதிரை திருநாளில் சிவபெருமான் நிகழ்த்திய மற்றொரு திருவிளையாடல் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். சேந்தனார் அப்படிங்கிற ஒரு விறகு வெட்டி சிதம்பரம் பக்கத்துல உள்ள ஒரு ஊர்ல வாழ்ந்து வந்திருக்காரு. அவர் மிகச்சிறந்த சிவபக்தர். தினமும் ஒரு சிவனடியாருக்காவது உணவழித்து விட்டுதான் அதற்கு பிறகு அவர் சாப்பிட போவாரா. இது சேந்தனாரின் கடமையாகவே இருந்திருக்கு. சேந்தனாரோட பக்திய இந்த பிரபஞ்சத்திற்கு உணர்த்த விரும்பிய சிவபெருமான் ஒரு நாள் கடுமையான மழை பெய்ய வச்சிருக்காரு. அதனால் அந்த விறகு வெட்டியால் அன்று விறகு விற்க முடியவில்லை. விறகு விற்றால்தான் அரிசி வாங்குவதற்கு பணம் கிடைக்கும். அதனால் அன்று சமையல் சமைக்க முடியவில்லை. மாறாக அரிசியை பொடித்து மாவாக்கி அதில் களி செய்து சிவனடியார்கள் யாரேனும் வருவார்களா என்று எதிர்பார்த்து கொண்டிருந்தார் சேந்தனார். அன்னைக்குன்னு பார்த்து எந்த சிவனடியாரும் சேந்தனாரோட கண்களுக்கு தென்படல. மனசு உடஞ்சு போன சேந்தனார் வீட்டுக்கு வந்து சிவபெருமான வேண்டி இருக்காரு. அந்த நேரம் சிவபெருமான் சிவனடியாரின் வேடம் பூண்டு சேந்தனாரோட வீட்டிற்கு சாப்பிட போயிருக்காரு. சேந்தனாரிடம் உன்ன ஏதாவது இருக்கிறதா என்று சிவன் கேட்க சேந்தனார் ரொம்ப மகிழ்ச்சியா அவர் செஞ்சு வச்ச களிய அந்த சிவனடியாருக்கு கொடுத்திருக்காரு. சிவனடியாரும் அந்த களிய மனநிறைவோடு சாப்பிட்டுட்டு மீதம் இருந்த களியை என்னுடைய அடுத்த வேலை உணவிற்கு நீங்கள் தருவீர்களான்னு சேந்தனார் கிட்ட கேட்டு வாங்கிக்கிட்டு மீதம் இருந்த களியையும் எடுத்துக்கிட்டு சிவபெருமான் அந்த இடத்தை விட்டு நீங்க இருக்காரு. அன்றிரவு சிதம்பரத்தில் உள்ள ஒரு அரசனின் கனவில் சிவபெருமான் தோன்றி, நான் சேந்தனார் என்ற பக்தனின் அன்புக்கு கட்டுப்பட்டு அவர் இல்லத்தில் நான் களி உண்டேன் அப்படிங்கிற செய்தியை தெரிவிச்சிருக்காரு. மறுநாள் அதிகாலை வழக்கம் போல் தில்லைவாழ் அந்தணர்கள் சிதம்பரம் திருக்கோவிலின் கருவறையை திறந்திருக்காங்க. அப்போது சிவபெருமானை சுற்றி எங்கும் களி சிதறல்கள் இருந்திருக்கு. இது என்ன அதிசயம் அப்படின்னு அனைத்து அந்தணர்களும் வியந்து போய் நின்றிருக்காங்க. உடனே அந்த செய்தியை அரசருக்கு தெரிவிச்சிருக்காங்க. இதை கேட்ட அரசர் நேற்றிரவு அவர் கண்ட கனவை நினைத்து மகிழ்ச்சி அடைஞ்சி அந்தணர்கள் கிட்ட அந்த கனவை கோரியிருக்காரு. அப்போது சிதம்பரத்துல தேர் திருவிழாவும் நடந்துட்டு இருந்திருக்கு. அரசன் உட்பட அனைவரும் அந்த இடத்துல இருந்திருக்காங்க. சேந்தனாரும் அந்த தேர் திருவிழாவுக்கு வந்திருக்காரு. அரசரும் அனைவரும் சிவபெருமானை தேரில் அமர்த்தி தேரை வடம் பிடிச்சு இழுத்திருக்காங்க. தேர் நகரவே இல்லாம இருந்திருக்கு. மழை காரணமாக சேற்றில் சிக்கிய தேர் அசையாமலும் இருந்திருக்கு. என்னடா இது, இந்த தேரிழுக்கும் நேரத்தில் தேர் சக்கரம் இப்படி சேத்துல மாட்டிக்கிட்டேன்னு மன்னனும் மக்களும் ரொம்ப கவலையோட இருந்திருக்காங்க. அப்போது ஒரு அசரீரி சத்தம் கீற்றிருக்கு. சேந்தா நீ பல்லாண்டு பாடு அப்படின்னு அந்த அசரீரி சத்தம் ஒலித்திருக்கு. சேந்தனாரோ ஒன்றுமே தெரியாத நான் எப்படி பல்லாண்டு பாடுவேன்னு சிவபெருமானை வணங்கி இருக்காரு. அப்போது சிவபெருமான் நான் உனக்கு அருள் புரிகிறேன்னு அருள் புரிஞ்சிருக்காரு. அந்த நேரம் சேந்தனார் மண்ணுகத்தில்லை என்று தொடங்கி பல்லாண்டு கூறுதுமே என்று முடித்து 13 பாடல்கள் சிவபெருமானை வாழ்த்தி பாடியிருக்காரு. உடனே அந்த தேர் அசஞ்சிருக்கு. அரசரும் சிவனடியார்களும் சேந்தனாரின் கால்களில் விழுந்து வணங்கி இருக்காங்க. சேந்தனாரோ அரசன் அடியவனின் காலில் விழ வேண்டாம் என்று தயங்கி கூற அரசரோ நடராஜ பெருமானே உங்களின் வீட்டில் களி உண்ண வந்தார் அப்படிங்கிற செய்தியை தெரிவிச்சிருக்காரு. அதை கேட்ட சேந்தனார் சிவபெருமானை நினைச்சு பக்தி பரவசமாகி இருக்காரு. இந்த அடியவனின் வீட்டில் எம்பெருமானே வந்து களி உண்டாரா என்று ஆச்சரியம் அடைஞ்சிருக்காரு. இதன் காரணமாக தான் திருவாதிரை திருநாள் அன்று களி உண்ண வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. அன்றைய தினத்தில் ஆடல் வல்லலான சிவபெருமானின் அனைத்து திருத்தலங்களிலும் களி படைக்கப்படுகிறது. அதனால தான் திருவாதிரை அன்று ஒருவாய் களி என்ற பழமொழி உருவாகியிருக்கு. ஆதிரை முதல்வனுக்கு களி செய்து வணங்கி அவரின் திருவடியை அடைவோமாக.
இந்த 2023 மார்கழி பௌர்ணமி ஜனவரி 6 வெள்ளிக்கிழமை திருவாதிரை நட்சத்திரம் கொண்டாடப்படுது. அன்று சிவபெருமானுக்கு திருவாதிரை களி எப்படி செய்வது அப்படிங்கறத பத்தியும் இந்த வீடியோல பார்க்கலாம். அரிசி, கடலை பருப்பு, பாசி பருப்பை தனித்தனியா வறுத்து எடுத்துக்கிட்டு அரிசியை மட்டும் ரவை மாதிரி உடைச்சு எடுத்துக்கோங்க. அதன் பிறகு அதில் தண்ணீர் தெளித்து பிசறி ஆவையில் வேக வைங்க. கடலை பருப்பு பாசி பருப்புடன் நீர் சேர்த்து குக்கரில் வேக வைத்து 2 வந்ததோடு இறக்கி வச்சு வெள்ளத்துடன் தண்ணீர் சேர்த்து காய வைத்து அதை வடிகட்டி கொதிக்க விடுங்க. கொதிக்கும் பாகில் அரிசி ரவை, கடலை பருப்பு, பாசி பருப்பு, தேங்காய் துருவல் சேர்த்து கொஞ்சம் நெய் விட்டு கிளறுங்க. இது வெந்ததும் நெய்யில் முந்திரி வறுத்து அதை சேர்த்து ஏலக்காயும் துவிக்கலாம். இதை திருவாதிரை அன்று சிவபெருமானுக்கு விரதம் இருந்து இந்த களியை படைத்துவிட்டு அதற்கு பிறகுதான் உண்ண வேண்டும். இந்த திருவாதிரை திருநாளன்று சிவபெருமான் நிகழ்த்திய மற்றொரு திருவிளையாடல் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். தாரகவனத்தில் வாழ்ந்த முனிவர்கள் சிவபெருமானை நிந்தித்து ஒரு மாபெரும் வேள்வி நடத்துவாங்க. அப்போது சிவபெருமான் ஒரு பிக்ஷாடனார் வேடம் அணிந்து அந்த முனிவர்களின் வீடுகளுக்கு போவாரு. முனிவருடைய மனைவிகள் அவர்களை மறந்து பிக்ஷாடனராகிய சிவபெருமானின் அழகில் மயங்கி சிவபெருமானின் பின்னே செல்வார்கள். இதனால் கோபம் கொண்ட முனிவர்கள் வேள்வி தீயில் மத யானை, முயலகன், உடுக்கை, மான், தீப்பிளம்புன்னு பலவற்றை ஏவி சிவபெருமான் மீது ஏவி விடுவாங்க. சிவபெருமான் அந்த மத யானையை கொன்று அதன் தோலை உடுத்தி மற்றவைகளை தரித்து கொண்டு முயலகன் மீது வலது காலை ஊன்றி இடது காலை தூக்கி நடனமாடி முனிவர்களுக்கு உண்மையை உணர்த்துவார். இதுவே ஆருத்ர தரிசனம்னு சொல்லப்படுது. இந்த வீடியோல ஆருத்ர தரிசனத்திற்கு பின் சிவபெருமான் நிகழ்த்திய திருவிளையாடல் கதைகளை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். வீடியோ பற்றிய உங்க கருத்துக்களையும் நீங்க எந்த கோவிலுக்கு போய் ஆருத்ர தரிசனம் செய்வீங்கன்னு அந்த ஊரோட சிவன் கோவில் பெயரை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ரொம்ப பிடிச்சிருந்தா உங்க நண்பர்கள் கூட ஷேர் பண்ணுங்க. இது போல மேலும் பல ஆச்சரியம் மூட்டும் ஆன்மீக தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நம்ம டிஎன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூடவே இருக்கிற நோட்டிபிகேஷன் பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி ஆல் செட் பண்ணிக்கோங்க. அப்பதான் நம்ம சேனல்ல அப்லோட் பண்ற ஒவ்வொரு வீடியோக்களுக்கும் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன் கிடைக்கும். மீண்டும் ஒரு நல்ல தகவல் கொண்ட வீடியோ மூலமா சந்திக்கிறோம். இப்படிக்கு டிஎன் அட்மின் கார்த்திக், வாய்ஸ் ஆர்டிஸ்ட் ஸ்வாதி. நன்றி, வணக்கம்.